ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அசல்ட்டா சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ரிலையன்ஸில் வந்து நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி இப்போ 2500 நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வாட்ச் ஹாஸ் 4000 ரீச் பண்ணால் போதும், நமக்கு வந்து 6000 தாண்டியே போய்கிட்டு இருக்கு. ஸோ மானிட்டைஸ் ஆகணும். ஸோ ஒன்றும் ஆகலை, அது ரொம்பவே கவலையான விஷயம் தான். சில பேர்த்துக்கு வந்து 2 நாள், சில பேர்த்துக்கு 3 நாள், சில பேர்த்துக்கு வந்து 1 வாரம் ஆயிருக்கு, சில பேர்த்துக்கு வந்து 1 மாதம் கூட ஆயிருக்கு. நம்மளோட காப்பிரைட் ஸ்டேட்டஸ் எல்லாமே நல்லா இருந்தும் ஒன்றும் மானிட்டைஸ் ஆகலை. ஸோ மானிட்டைஸ் ஆகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும். ஸோ ஆனதுக்கப்புறம் உங்களுக்காக நிறையா நல்ல வீடியோஸ்லாம் நான் எடுத்திருக்கேன், இனிமேலும் எடுப்பேன். ஸோ நல்ல நல்ல வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஷாப்பிங் வ்ளாக், சாரீஸ் ஷாப் பண்ணுறதை ரொம்ப நல்லா பார்க்குறீங்க, ரிவ்யூஸ் நல்லா நிறையா வருது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான சாரீ ஷாப்பிங் வ்ளாக்ஸ், அதுக்கப்புறம் கடையில் போய் சாரியோட ரிவ்யூ எல்லாமே உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக ஃப்யூச்சரில். ஸோ இன்றைக்கி வாங்க, நான் வந்து ரிலையன்ஸில் என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பில்லோ வாங்கினேன். ஸோ இந்த பில்லோ வந்து இந்த மாதிரி நல்ல ஏர் வந்து இது பண்ணி தந்துட்டாங்க. இது பாருங்கள், கட் பண்ணோடனே அப்படியே எப்படி வந்து ஏர் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். எவ்வளோ சப்பிளிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர் திறந்தோடனே அந்த ஏர் வந்து கரெக்டாக திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வருது. ஸோ 2 தலஹானி வாங்கினேன், 2 பில்லோ. ஸோ ரெக்ரானில் வாங்கினேன். ரெக்ரான் வந்து உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பிராண்ட். ஸோ ரெக்ரானில் 2 பில்லோ வாங்கினேன். ஜஸ்ட் இது எனக்கு பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது கட் பண்ணும் போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த ஏரை வந்து ஃபுல்லாக வந்து உறிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நல்லா டைட்டாக வந்து இருக்கிறனால அது வந்து இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறது தான் அந்த கவர் கட் பண்ணோன்னே அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இதை வந்து கண்டிப்பாக வீடியோவில் போடணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், ஏர் வந்தோடனே எப்படி வந்து அது பல்ஜ் ஆகுதுன்னு, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த 2 பில்லோ வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா 40 cm x 61 cm. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆஃபர் ரேட்டில் வாங்கினேன். ஜஸ்ட் வந்து நான் 400 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா ஒரு தலஹானியே வந்து 400 கிட்டே வருது எம்ஆர்பி ரேட்டு. ஸோ 399 ஒரு தலஹானி. அப்போ நம்ம 2 தலஹானி வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 800 ரேஞ்சுக்கு வருது. இதே வந்து அமேசான்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ரேட் தான் கொடுத்துருக்காங்க, 600 அந்த ரேஞ்ச்லேயும் இருக்குது. பட் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ரெண்டும் சேர்த்தே 400 அப்படின்னும் போது ஒரு நல்ல ஆஃபர், நல்ல டீல் தான் சொல்லணும். அதனால நான் வந்து இது வாங்கிட்டேன். இது எங்கே வாங்கினேன், இப்போ காட்டுற பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் வாங்கினேன். நான் பெரிய பர்ச்சேஸ்லாம் பண்ணல, கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கினேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ 2 தலஹானி வாங்கியாச்சு. ஸோ ரொம்பவே நல்ல குவாலிட்டியான தலஹானி தான் சொல்லணும். அடுத்து நான் என்ன வாங்கினேன்னா இந்த கிளிப்ஸ் வாங்கினேன். ஸோ ஏர் டைட் கிளிப்ஸு. ஸோ இது வந்து அமேசானில் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், 200-250 அந்த ரேஞ்ச்லாம் இருக்குது. பட் இதோட ரேட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டே 69. ஸோ இதில் 69 போக நமக்கு வந்து ரிலையன்ஸ் ஆர்ஆர்பி ரிலையன்ஸ் ரேட் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். ஸோ 50 ரூபாய்க்கு இது நான் வாங்கினேன் அப்படின்னா ஒரு நல்ல டீல். ஏன்னா அமேசானில் 250 ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்துட்டு 50 ரூபான்னு எனக்கு ஒரு நல்ல டீலாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா கிளிப்ஸுமே ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறதோட இல்லைன்னா நம்ம வந்து துணி காய போடுவோம் பார்த்திங்களா, அந்த கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். பட் எப்படி இருந்தாலும் அதில் ஏர் லீக்கேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப டைட்டாக ஏர் லீக்கேஜ் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து கவர் பண்ணலாம். ஏன்னா நம்ம யூஸ் பாதி இப்போ சேமியாவே எடுத்துட்டோம்னா பாதி யூஸ் பண்ணிட்டு மீதத்தை வந்து நம்ம கவரில் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த கவரை வந்து நம்ம டைட்டாக அதில் வந்து லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேஸ் பேக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம சாஃப்ட் பேலன்ஸ் இருக்கிறத நல்லா டைட்டாக வந்து இதில் வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே எனக்கு வந்து இந்த ரீல் பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 நல்லா பெரிய கிளிப்ஸும், அதுக்கப்புறம் நார்மல் சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிடைக்குது, அதுக்கப்புறம் சின்னதில் வந்து ஒரு 5. ஸோ ஸ்மால் சைஸில் 5, மீடியம் சைஸ் 5, லாங் சைஸில் 2 இருக்குது. ஸோ ரொம்பவே வர்த்து. ஸோ லாங் சைஸ் வந்து நமக்கு நிறையா யூஸ் ஆகாது. ஸோ இது பாருங்கள், ஓட்ஸ் வந்து இப்படி வச்சுருந்தனால நிறையா பிசிந்தலாம். என்ன தான் நம்ம வந்து கரெக்டாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சாலும் காற்று போய் நமந்து போயிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து மீடியம் சைஸ் தான் எடுத்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், செம்ம டைட்டாக இருக்குது, கொஞ்சம் கூட சிந்தலை. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இது. ஸோ ஜஸ்ட் 50 இது கிடச்சிச்சின்னா அதுவும் செம்மையான டீல் தான். அடுத்து வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா
ஆர்ஆர்பி ரிலையன்ஸ் ரேட் வந்து 129 தான், எம்ஆர்பி பாருங்கள் 169, பட் ஜஸ்ட் நான் அது வந்து 129 வாங்கியிருக்கேன். பட் இதுவும் பார்த்திங்கன்னா அமேசானில் செக் பண்ணி பாருங்கள், நோட்புக் வாட்டர் பாட்டில்னு போட்டு செக் பண்ணி பாருங்கள், அமேசானில் அதோட ரேட் வந்து 200-250. ஸோ அங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ரிலையன்ஸில் வந்து ரொம்பவே ரீசனபிளாக தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்டர் பாட்டில் வேறு, ஸோ கண்டிப்பாக அதை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக ரிலையன்ஸில் பார்த்தேன், அதனால் ரிலையன்ஸில் இதை வாங்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக அழகாக ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெளியே கொண்டு போகிறோம்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால். இது வந்து நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டீலுக்கு மாறுறோம். பட் இது ரொம்ப அழகாக இருந்தனால இது நான் வாங்கினேன். அதுவும் ரேட் வந்து பயங்கர அஃபோர்டபுள். ஸோ 129 இது ரொம்பவே பெஸ்ட். 200-215 வாங்குறதுக்கு ஜஸ்ட் 129 அப்படின்றனால அது வாங்கினேன். பாருங்கள், புக்கோடே நம்ம வச்சு பேக்கில் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், நம்ம பேக்கில் வச்சுக்கலாம், ரொம்பவே போர்ட்டபுளாக சின்னதாக இருக்கும். ஸோ நான் இந்த பாட்டில் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பத்தி ஸ்டாண்ட், ஆக்சுவலி கண்டிப்பாக எல்லார் குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் யூஸ் பண்ண வேண்டியது. நம்ம என்ன தான் வந்து ரூம் ஸ்ப்ரே இல்லாட்டி எசென்ஷியல் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணாலுமே நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறது பத்தி தாங்க. ஸோ வீடு வந்து நல்லா கமகமன் மனமனம் ஆகணும்னா நம்ம வந்து பத்தி யூஸ் பண்ணுவோம். ஸோ பத்தி யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களாம் இருக்கிறனால சேஃப்டியாக இருக்காது. இப்போ இந்த இதில் வந்து பத்தி இதை மாட்டி வச்சிடணும். ஸோ மாட்டிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி டைட்டாக தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களால ஓப்பன் பண்ண முடியாது. இப்படி வைக்கிறனால குழந்தைங்க கண்டிப்பாக தொட முடியாது. ஸோ தீக்காயம் ஏற்படாது, ரொம்பவே வந்து செக்யூர்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த பத்தி ஸ்டாண்ட் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், நான் பத்தி எடுத்து நான் அதில் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இந்த இதில் நம்ம வந்து எத்தனை பத்தி வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் ஒரு 2 பத்தி மட்டும் உங்கள்கிட்ட நான் மாட்டி காட்டுறேன். ஸோ நம்ம இதை வச்சுட்டு ஃபயர் பண்ணி பத்தி வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. இப்போ வந்து குழந்தைங்க வந்து தொடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது க்ளோஸ்டாக இருக்கிறனால குழந்தைங்க எடுத்தாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஜஸ்ட் இதை உருட்டி விட்டுட்டு போயிட்டா கூட அது பாட்டுக்கு சேஃப்டி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே நல்ல ப்ராடக்ட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80 rupees தான். ஸோ நம்பவே மாட்டீங்க 80 வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால். ஸோ சில ஒரு 4-5 ப்ராடக்ட் நான் வாங்கினது எனக்கு பிடிச்சது உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.